ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ, அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம். அது எதை பார்த்தீங்கன்னா ஒரு டெக் கேஜெட் பற்றி, சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது, இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு இவ்வளோ அழகான ஒரு பொருள் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து ட்ரைபாட். நான் வந்து வந்து என்னோட ஸ்டாண்ட் வந்து பழைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிடுச்சு, சுத்தமாக உடஞ்சி சுக்குநூறா. கோவத்தில் வந்து எங்கள் அம்மா அதை உடச்சே போட்டாங்க, அந்தளவுக்கு வந்து அது மோசமாகிடுச்சு. நாங்கள் அது வந்து டீ நகரோ பேரிஸ்லேயே வாங்கியிருந்தோம். சரி, இதுச்சா ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி வச்சுருந்தோம் ஒரு ஸ்டாண்டு. சரி, எக்ஸ்ட்ரா இது வந்து அது கொஞ்சம் ஒழுங்காக இல்லாததுனால இது வாங்கினோம். பட் பார்த்தா அது சுக்குநூறாக உடஞ்சிருச்சு, அதாவது நிற்கவே மாட்டேன்ருச்சு அந்த ஸ்டாண்ட், அந்த மோசமான கண்டிஷனில் இருந்ததுனால. சரி, வேறு ஒன்று ஆர்டர் பண்ணலாம். ஸோ அது வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் சேல் போகுது, கரெக்டாக? ஸோ இதில் வாங்கிட்டோம்னா நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி வாங்கினது தான் இந்த ஸ்டாண்ட். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக அது வந்துருக்குது. வாவ் ப்ராடக்ட் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து என்னடா இது இப்படி தான் வந்துச்சு டெலிவரிலேயே, என்னடா இது ஓப்பனில் இருக்கே இப்படி வந்திருக்கே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் வெளில நிற்கிது, பட் இது உள்ளே தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் கசீல் பண்ணல, இதுதான் வந்துருந்துச்சு, இங்கே உடஞ்சிருக்கு போது அப்படின்னு நினச்சோம். பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்துருக்கு, இங்கே எந்த ப்ரொமோஷனோ எதுவுமே இல்லை, நான் வந்து என் காசு போட்டு வாங்கினது, ஓகேவா? ஸோ இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, சிவோ, SYVO இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமராவும் வச்சுக்கலாம், எல்லாமே போட்டிருக்கு சைடில், கேமரா, ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறமா ஐபேட் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன கவர், அப்புறம் ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, நியூ பிராண்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா 50 ரூபீஸ் நாங்கள் கேஷ்பேக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் இருக்குது, பேக் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டுக்கலாம், போட்டுட்டு கூட போகலாம் ஸ்டைலாக, எங்கேயா போகிறோம்னா அது போட்டு போயிட்டு அங்கே நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் நினைக்கிறேன், இதுலேயும் பிராண்ட் பேர் எழுதியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே வந்துட்டு கவர்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் பேக்கேஜிங் நான் என்ன நினச்சுன்னா வெளில அப்படி இருக்கனால அப்படி இருக்காதுன்னு, பட் உள்ள பேக்கேஜிங் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கவர் ஓப்பன் பண்ணோன்னா அது உள்ள இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ப்ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டியாக ஒரு ஜிப்லாக் கவர் இருந்ததுல, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து அந்த ஹோல்டர் மட்டும் இருக்கும், இந்த ஜிப்லாக் கவரில் நம்ம ஃபோன் ஹோல்ட் பண்ணோம்ல அதுக்கு, அது பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்லா எக்ஸ்டெண்டும் ஆகுது, ஓகே, நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக க்ரிப்பாக நிற்கிற மாதிரி சைட்லேயும் க்ரிப்பும் கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி உள்ள ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த குட்டி ஜிப்லாக் கவரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இதுதான் நம்ம ஹீரோவே இந்த வீடியோவில். இந்த பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் வரும் நான் எதிர்பார்க்கல. இதோட ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோவில், லாஸ்ட்லேயே ஒரு சென்டர்லேயே சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ சூப்பராக கிடைக்கும் வந்து எனக்கு ஷாக் தான். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் பாருங்க, இதெல்லாம் நல்லா ஸ்டேபிளாக நிற்கிற அளவுக்கு இருக்குது நமக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், இது கூட ஹோல்டர் கூட பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கு பிடிக்கிறதும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நமக்கு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. ஸோ இது 3 கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாகவே ஸ்டாண்ட்ஸில், அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஸ்டாண்டில் இருக்க மாதிரிலாம் இல்லை. ஸோ இது வந்துட்டு இதை நம்ம லூஸ் பண்ணோன்னா நமக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது, இதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் சூப்பராக இருக்குது. அண்ட் டோட்டல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஷைனியாக இல்லாமல் மேட் ஃபினிஷ் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம திரும்பி நார்மலாக செட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோ இது டேர்ன், ஓகே, டேர்ன் வந்துட்டு லூஸ் ஆகுது. இல்லைனா வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஆகாது, இந்த பொசிஷன்லாம் அப்படியே நிற்கும் உங்களுக்கு. பாருங்கள், டேர்ன் பண்ண முடியல இப்போது. அண்ட் இப்போ ரொம்ப நேரமாக நாங்கள் இதை மாட்டிட்டு இருக்கப்பறம் இதை மாட்டிட்டு நாங்கள் காட்டுறேன், அந்த ஹோல்டர் இதில் மாட்டிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல முடியும். ஸோ மாட்டியாச்சு. ஸோ இப்போ அதை மாட்டிட்டு இதை எப்படா வந்து இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி லூஸாக ஆடிட்டே இருந்தது, என்னென்னா இது நாங்கள் இதை திருப்புறோம், அப்புறம் இது திருப்புறோம், எது திருப்பினா போய் டைட்டே ஆகல. இது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன், இது பேக் ஃப்ரண்ட் வந்து பண்ணுறதுக்காக போல நீங்கள் பாருங்கள், இதை லூஸ் பண்ணால் இப்படி வந்து மட்டும்தான் மூவ் ஆகுது. பட் இது லூஸாகவே இருக்கே, இதுக்கு எங்கேயுமே ஆப்ஷனே கொடுக்கலன்னு ரொம்ப தேடிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட், இந்த ஹோல்டர் மாதிரி இருக்குல்ல
இதை நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து இது லூஸ் ஆகுது. இந்த ஹேண்டில் சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ நம்ம டைட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது ஸ்டிஃப்டாக நிற்கிது பாருங்க இப்போ ஆட்டோமொபைல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் செம்ம வேர்த் ப்ரைஸ்க்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்குது நமக்கு. கீழே வச்சாலும் கூட நல்லாவே நிற்குது. நான் ஃபஸ்ட் வருஷம் இந்த ப்ராடக்ட் மாதிரி இது கிடையவே கிடையாது. நான் ரெண்டு ட்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே இப்படி கிடையாது. இது பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு. இது நியூ பிராண்டுன்னு நினைக்கிறேன், பட் அவங்களோட பெஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன். இவ்வளோ டிஃபைண்டாக இவ்வளோ சூப்பராக ஸ்டேபிளான ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே வந்துட்டு கம்மி தான். இப்போ பிக் பில்லியன் சேல் போகிறனால இது வந்து 799 நாங்கள் வாங்கியிருந்தோம், பட் ஒரிஜினல் ரேட் மேபி வேறையாக இருக்கும்னு நினைக்கிறேன், வேரி ஆகும்னு நினைக்கிறேன். பிக் பில்லியன் சேல்ன்றனால 799. இந்த ப்ராடக்டோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால இந்த ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ மாதிரி இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெகுலராக வீடியோஸ்லாம் போடலாம். நீங்களும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தான் இந்த ஒரு சின்ன வீடியோ, நான் வந்து இந்த அன்பாக்சிங் ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் கண்டிப்பாக டைப் வாட்ச்லாம் தேடிட்டு இருப்பீங்கல்ல, வாங்கலாமா எது நல்லாயிருக்கும்னு தெரியாமல் யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றனால மட்டும் தான் இந்த வீடியோ பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. மறக்காம வேறு பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.